கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தொழிலதிபர் கமலேஷ் என்பவரது வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்தவர்களை காட்டி போட்டு 13 லட்சம் ரொக்கம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மார்ஷல். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு வரை அமைதியான நகரமாகவும் மரியாதைக்கு புகழ்பெற்ற மாவட்டமாகவும் அது மட்டுமல்லாமல் வளர்ச்சி பாதையை நோக்கி பல மாநிலங்களுக்கு சவால் விடக்கூடிய மாவட்டமாகவும் வளர்ந்து வந்த கோவை மாவட்டம் தற்பொழுது இந்த 3 வருடங்களாக கொலை, கொள்ளை, கஞ்சா, வழிப்பறி போன்ற சட்டவிரோத சமூக விரோத செயல்களின் புகழிடமாக கோவை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. பெண்கள், வயதானவர்கள் போன்றவர்கள் வீட்டிற்குள் இருந்தாலும் ஆபத்து, வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் ஆபத்து என்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையானது கோவை மாவட்டத்தில் தற்பொழுது நிலவி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கோவையில் உள்ள தொழிலதிபர் கமலேஷ் என்பவர் பஞ்சு தொடர்பான தொழில் செய்து வருகிறார். இந்த கமலேஷ் என்பவருடைய வீட்டில் பட்ட பகலில் வீட்டிற்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் வீட்டுக்குள் இருந்தவர்களை கட்டி போட்டு 13 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஏராளமான தங்க நகைகளையும் பறித்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தொழிலதிபர் கமலேஷ் என்பவரது வீடு அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆர்எஸ்புரம் பகுதி என்பது கோவை மாநகர் நகர்ப்பகுதிகளின் ஒரு மைய பகுதியாகவும் இருதய பகுதியாகவும் மிகவும் வசதி வாய்ப்புடையவர்கள் வாழக்கூடிய குடியிருப்புகள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கக்கூடிய இடத்திலேயே பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என்பதுதான் தற்போதைய கோவை மாவட்டத்தின் அவல நிலை என்பது குறிப்பிடத்தக்கது மார்ஷல். மேலும் தற்பொழுது சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை நடத்தி தடயவியல் நிபுணர்களும் சோதனை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தொழிலதிபர் கமலேஷ் என்பவர் தற்பொழுது வீட்டில் இல்லை, வெளியூர் சென்றிருந்த நிலையில் தற்பொழுது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டிற்குள் இருந்த பணியாளர்களையும் மற்றவர்களையும் தற்பொழுது கட்டி போட்டுவிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. தற்பொழுது போலீசாரின் விசாரணைக்கு பிறகு அல்லது கமலேஷ் வீடு திரும்பிய பிறகுதான் கொள்ளை நடந்த வீட்டில் சரியாக பணம் எத்தனை லட்சம் பறிபோகியுள்ளது, எத்தனை சவர நகை கொள்ளை போயுள்ளது என்பதெல்லாம் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியான நிலை ஏற்பட்டிருந்தாலும் கோவை மாவட்டம் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தான் சந்தித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் முக்கியமாக நேற்று இரவு ஒரு பத்திரிகை நிருபரை கூட மர்ம கும்பல் வெட்டி சாய்த்த சம்பவமும் கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.